Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம பார்க்க போற 10th standard max chapter 7 mensuration exercise 7.1 7th sum. The ratio of the radius of two right circular cone of the same height is 1:3 அப்படினு சொல்லிட்டாங்க. So ratio of radius of right circular cone வந்து எவ்வளவு கொடுத்தீங்கன்னா 1:3 கொடுத்துட்டாங்க. But ரெண்டு கோனோட வந்து same height னு சொல்றாங்க. Find the ratio of the curved surface area. CSA கண்டுபிடிக்க சொல்றாங்க. When the height of each cone is 3 times of the radius of smaller cone. ரெண்டு கோனோட ஹைட்டும் வந்து என்ன சொல்லிட்டாங்க 3 times of the radius of the smaller cone அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, ரேடியஸ் R1:2, R2 போட்டுக்கோம். ஏன்னா ரெண்டு ரேடியஸ் வந்து 1:3 கொடுத்துருக்காங்க. ரெட் ரேடியஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாக வச்சுருக்கேன். R1 எக்ஸாவும் R2 3x. ஏன்னா ரேடியஸ் வந்து நான் எக்ஸாக வச்சுருக்கேன், ஒன்னுன்றது ரேஷியோ வந்து 1:3ன்றதுனால 1x and 3x வச்சுருக்கேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செகண்ட் கண்டிஷன் படி ஹைட் ஆஃப் ஈச் கோன்ஸ் 3 times ஆஃப் திஸ் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ H1 3 times ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ எக்ஸு, H2 எவ்வளோ 3 times ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ எக்ஸு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தரே ஃபைனலாக நம்மளை இங்கே ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானால நமக்கு πrl தான் வரும். ஸோ இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால πr1 L1, πr2 L2 எழுதுவோம். அதுக்கு நம்ம L1 L2 கண்டுபிடிக்கணும். லென்த் ஸ்லாண்ட் ஹைட் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். இங்கே ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணுன்னா h² + r² இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால h² + r² அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பக்கம் l² h² + r² இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். h1 வேல்யூ என்ன, 3x த ஹோல் ஸ்கொயர். r1 வேல்யூ என்ன, x த ஹோல் ஸ்கொயர். 3 3s are 9, x into x x square, x into x x square. நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 9 + 1 10 x square. இந்த x² இருந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எக்ஸு. அப்போ L1 வேல்யூ என்ன, ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபஸ்ட் வேல்யூ எவ்வளோ, √10x. அதே மாதிரி H2 பார்க்கலாமா, பார்த்தீங்கன்னா H2 எவ்வளோ, 3x2 R2 எவ்வளோ, 3x2 3 3s are 9, x into x x square. 3 3s are 9, x into x x square. 9 + 9 எவ்வளோ, 18 x square. ஸோ 18 எப்படி நம்ம பிரிக்கலாம், 18 நம்ம எப்படிப்பா பிரிப்போம், 9 2s பிரிப்போம். அந்த 9 3 வெளியே எடுத்துட்டோம்னா √2 அப்படியே இருக்கும், உள்ளேயே இருக்கும். அதேமாதிரி x² வெளியே எடுத்தோன்னா x வெளியே வந்துடும். இப்போ L2 ஸ்லாண்ட் ஹைட், L2 ஐட்டம் கிடச்சிருச்சு. ஸ்லாண்ட் ஹைட் 1 ஸ்லாண்ட் ஹைட் 2 ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னா என்ன பண்ண போகிறோம், ரேஷியோன்றதுனால ஃப்ராக்ஷனில் போடுறோம். ஃபார்முலா என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πrl. ஸோ πr1 L1, πr2 L2, πi கேன்சல். R1 வேல்யூ உங்களுக்கு நமக்கு தெரியும், அதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், R1 வேல்யூ ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. ஓகே, பை R2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3f. ரேஷியோவில் நான் 1/3 அப்படியே எழுதிட்டேன். ஸோ நான் இதை வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால அப்படியே வெளியே எழுதிட்டு இன்டூ L1 வேல்யூ √10x, L2 வேல்யூ 3√2x, xx கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 1/3 அப்படியே போட்டேன். 10 எப்படி பிரிச்சிருக்கேன்னா 5 2s are, √5 × √2. அப்படியே எனக்கு இங்கே ஈஸியாக கேன்சல் ஆக முடியும். அதனால் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, இந்த பக்கம் இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, டினாமினேட்டர் இருக்குது. 3 3s are 9, 1 × √5 √5. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன வரும், √5:9. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? தேங்க்யூ.